ஓகே ஆமா நான் ஹோஸ்ட் கொடுத்ததுனால நான் லீவ் ஆயிடுவேன் நீங்க கொடுத்தா எண்ட் ஆயிடும் ஆமா ஓகே நான் ரெக்கார்டிங் ஆன் தி கிளவுட் ஸ்டார்ட் பண்றேன் ஆ ஓகே ஓகே அன்னைக்கு மருந்து வச்சிட்டீங்க நான் கேக்க போறேன் ஆமா இப்ப குடுற பலி பலி நாளை வலி பாயிச்சு விடாத குடுற ஒண்ணுல அத பேசுடா எப்படி ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். என்ன பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்ம வந்துட்டு யூஷுவலா எத்தனை பேர் இருக்காங்க சார் ஆமா சோ நான் ஆக்சுவலா எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி நான் கனெக்ட் பண்ண முடிஞ்சதுன்னு தெரியல ஒரு ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு பக்கத்துல பிரேக் வந்துருச்சு அக்டோபருக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இட்ஸ் எ லாங் கேப் இன்னைக்கு வந்து நான் வெறும் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் மட்டும்தான் ஹேண்டில் பண்றேன் யூஸ்வலா ஒரு சின்ன டாபிக் ஏதாவது எடுத்துப்பேன் ஒரு 15 மினிட்ஸ் அந்த டாபிக் பத்தி பேசிட்டு அப்புறம் அந்த டாபிக் ரிலேட்டடா நாங்கள் வந்து க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் ஹேண்டில் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து இட்ஸ் அ ப்ராட் செஷன் ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கலாம் எல்லாரும் அவங்க அவங்க க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம் எனக்கு தெரிஞ்சது நான் ஆன்சர் பண்றேன் இட்ஸ் மேக் இட் ஆஸ் இன்ட்ராக்டிவா எவ்வளோ இன்ட்ராக்டிவா பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம் யாருக்காவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க உங்களை நான் வந்து அன்மியூட் பண்றேன் ஹலோ எஸ் சார் வணக்கம் வணக்கம் மனோ லயம் மனோ லய நாசம் அதை மட்டும் கொஞ்சம் விளக்கணும் விளக்கம் வச்சுக்கணும் மனோ லயம் மனோ லய நாசம் மனோ லயம்னா நம்மளோட நம்ம ஆக்சுவலா எந்த வேலையுமே இந்த பிசிக்கல் ஒர்க்கா இருக்கட்டும் சரி மென்டல் ஒர்க்கா இருக்கட்டும் நம்மளுடைய மனசு வந்து ஒரு விஷயத்தோட கனெக்ட் ஆனாதான் நம்மளால அந்த வேலையை பண்ண முடியும் ஒரு சின்ன பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து வைக்கணும் நம்ம காஃபி குடிக்கிறோம் அந்த டம்ளரை கொண்டு போய் சிங்க்ல போடணும் அந்த மாதிரி ஒரு ரொம்ப சின்ன ஆக்டிவிட்டி கூட நம்ம மைண்ட் வந்து நம்ம பாடிக்கு சிக்னல் கொடுக்கணும் இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்ட்டு ஸோ அந்த மைண்ட் வந்து ஒரு விஷயத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கு பேரு மனோ லயம் அதோட நம்ம வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு பேரு லயம் மனோலய நாசம்னா என்னன்னா நம்மளோட மைண்டோட நேச்சர் எப்படி இருக்குன்னா அது ஒரு விஷயத்திலேயே தொடர்ந்து கனெக்டடா இருக்கிறது கிடையாது அதோட கால அளவு வந்து அதுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்கிறத பொறுத்து அந்த சிச்சுவேஷனை பொறுத்து அந்த அதோட இருக்கிற கனெக்ஷன் நம்மளுக்கு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம் எழுதுறோம் 10, 12 அந்த டைம் நம்ம மனசு அந்த விஷயத்துல நம்ம வந்து லயிச்சிருக்கோம் ஒன்ஸ் அந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இன்டென்சிட்டி நம்மளுக்கு இருக்கிறது கிடையாது அடுத்த விஷயத்துல நம்ம லைக் ஆரம்பிக்கிறோம் ஸோ ஒரு விஷயத்துல கனெக்ஷன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்துல கனெக்ஷன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்துல அப்படின்னு மாறி 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 போறதுதான் நம்மளோட மனதுடைய இயல்பு ஸோ கனெக்ட் ஆறதுக்கு பேரு லயம் அந்த கனெக்ட் ஆறது கலையறதுக்கு பேரு டிஸ்கனெக்ட் ஆகி இன்னொரு விஷயத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஸ்டேட் வந்து மனோலய நாசம்
இப்போ மனு லயம் எப்படி இம்பார்ட்டன்ட்டோ மனு லய நாசம் ஈக்குவலா இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் அதுக்கு மேல இம்பார்ட்டன்ட். ஏன்னா மனு லயம் வந்து நம்ம வந்து ஒரு முயற்சியின் மேல் நம்மளால லயம் பண்ண வைக்கலாம். ஆனா மனு லய லய நாசம் வந்து நம்மளோட முயற்சி கிடையாது, அது அதோட நேச்சுரல் ஸ்டேட். இப்ப எப்படி இப்போ ஒரு ஒரு பிசிக்ஸ்ல நம்ம பேசணும்னா ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிற மாதிரி, இப்ப தண்ணி வந்துட்டு ஹை ப்ரெஷர் ஏரியால இருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி அது வந்து ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஒரு ஹையர் ஏரியால இருந்து லோவர் ஏரியாவுக்கு அது ஃப்ளோ ஆகுது, அதோட தண்ணியோடைய ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி மனதோடைய ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு விஷயத்துல லயம் ஆகும், அதுக்கப்புறம் அதுல இருந்து டிஸ்கனெக்ட் ஆகி இன்னொரு இந்த இந்த லயமும் இந்த டிஸ்கனெக்டும் எவ்ரி செகண்ட் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது எந்த மாதிரினா ஒரு சென்டென்ஸ் படிக்கிறோம், ஒரு ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ் வந்துட்டு இருக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் தான் வந்துட்டு மனோலய நாசம். இப்போ ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் ஒரு வேர்டு படிக்கும்போது நம்ம அந்த வேர்டோட கனெக்ட் ஆகிறோம், அந்த வேர்டோட மீனிங் நமக்கு புரியணும். அப்புறம் ஒரு கேப் வருது, அப்புறம் அடுத்த வேர்டு நம்ம படிக்கிறோம். அப்போ அந்த செகண்ட் வேர்டான மீனிங் வந்து நம்மளுக்கு புலப்படுது. இப்போ இந்த கேப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த வேர்டோட மீனிங்கே புரியாது. அந்த மாதிரி இப்ப நம்மளுக்கு ஒரு ஒரு விஷயத்தோட லயம் படுறோம், மனோலய நாசம் நெக்ஸ்ட் உடனே நடக்குது, அப்புறம் இன்னொரு தடவை திருப்பி அதே விஷயத்துக்கோ இல்ல வேற ஒரு விஷயத்துக்கோ நம்ம கனெக்ட் பண்றோம். சோ இந்த மாதிரி கண்டினியூஸ் கனெக்ஷன் அண்ட் டிஸ்கனெக்ஷன் ஸ்டேட்ல தான் நம்மளோட மனசு இயல்பாவே இருக்கு. இதுல வந்து இந்த இப்ப நம்மளுடைய ஜென்ரலா நம்மளோட லைஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம எங்க நம்ம வந்துட்டு கரெக்டா புரிஞ்சுக்கலாம்னா, இந்த மனோலய நாசத்தை இது நேச்சுரலா இங்க இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. எப்படி இது வந்து இது ஒரு ரீசன்காக கனெக்ட் ஆச்சோ, அந்த ரீசன் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா டிஸ்கனெக்ட் ஆயிடும். அந்த டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு நம்ம எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேண்டாம். ஏன்னா அதோட ப்ராப்பர்ட்டி, அதோட அது எப்படி டிசைன் ஆயிருக்கோ, மனது அப்படிதான் டிசைன் ஆயிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேம்மா, நன்றி. அப்புறம் வந்து அனுபவம் அனுபவிப்பவன் அதுக்குள்ள கொஞ்சம் விளக்கம் சொன்னா, அது ரெண்டுக்குள்ள ஐயா சொல்றாங்கல்ல அனுபவம் அனுபவிப்பவன். ரொம்ப நம்ம டீப்பா பார்க்க போனோம்னா ஒரு அனுபவம்ங்கிறது அனுபவிப்பவன் இல்லாம வெறும் அனுபவம் மட்டும் தனியா இருக்கிறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலே அங்க ஒரு எக்ஸ்பீரியன்சர் இருக்காங்க. இது ரெண்டுமே டூ சைட்ஸ் ஆஃப் அ காயின் மாதிரி. இப்போ நீங்க ஒரு ஒரு அனுபவம், ஒரு ஸ்வீட் நீங்க சாப்பிடுறீங்க, அந்த அது ஸ்வீட்டா இருக்கு இல்ல காரமா இருக்கு இல்ல துவர்ப்பா இருக்கு அப்படிங்கறத நீங்க உணர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயம் யாருக்கு ஏற்படுது? எனக்கு. யாருக்கு ஏற்படுதோ அவர்தான் அனுபவிப்பவர். யார் என்னத்தை அனுபவிக்கிறாரோ அதுதான் அனுபவம். இப்ப இது ரெண்டுமே ஒரு பர்சனுக்கு நடக்கிறது. சோ இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கிற இடத்துல ரெண்டுமே ஒண்ணுதான். எதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அது நமக்குள்ளேயே நடக்கிறதுனால அது நம்ம வந்து ரொம்ப ஆழமா நமக்கு அது நம்ம உணர்றோம். யார் உணர்றாங்க? நமக்குள்ள இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ் தான் அதை உணருது. ஓகே, சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸும் எக்ஸ்பீரியன்சரும் பிரிக்கவே முடியாத ஒரு என்டிட்டி. ஓகே ஓகே, நன்றிமா. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். மனோலயம் மனோலய நாசம் சொன்னீங்க. மனோலயத்துல நம்ம முயற்சியோட நம்ம ரொம்ப எவ்வளவு நேரம்னா இருக்க முடியுது நம்ம முயற்சி பண்ணி. அதே மாதிரி லய நாசத்துலயும் லய நாசமும் முக்கியம். அந்த லய நாசத்துலயும் நம்ம முயற்சி பண்ண அதுல நிக்க முடியுமா? இல்ல, மனோலய நாசம்ங்கிறது நம்மளோட முயற்சினால வர்ற ஒரு விஷயமே கிடையாது. அது பயிற்சி முயற்சிகள்ல அதுல நிக்க முடியுமான்னு கேட்க வரேன். மனோலய நாசம்னாலே அங்க இருக்கிறது கலைஞ்சு போகுது அப்படின்னு தான் மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பீச் தண்ணியில வந்துட்டு
அந்த மணல்ல வந்து நீங்க ஏதோ பேர் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அலை வருது, அலை வந்து நெக்ஸ்ட் அலை வந்த உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணுது, அந்த எழுதுனதை வந்து அடிச்சுட்டு போயிடுது. அப்ப நீங்க எழுதுனதுக்கான சுவடே இல்லை. எழுதுறது உங்க கையில இருக்கு, ஆனா அலை அடிச்சுட்டு போற இடத்துல உங்க கையில எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி மனோ லயத்துக்கு நீங்க வந்து முயற்சி எடுக்கலாம். ஆனா மனோ லய நாசம்ங்கிறது அப்படி அப்படி ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களோட டே டு டே லைஃப்ல நீங்க அதை அப்சர்வ் பண்ணீங்கனாலே போதும். நீங்க அது ஆல்ரெடி இருக்கிறதுக்கு நம்ம ஏன் எஃபர்ட் எடுக்கணும் பண்றதுக்கு? அது ஆல்ரெடி இருக்கு. இப்ப எப்படி தண்ணியோட காத்தோட ப்ராப்பர்ட்டி ஒரு ஒரு இடத்துல நிலைச்சு இருக்காது, அது அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் டிராவல் பண்ணிட்டே இருக்கும். அந்த மாதிரி மனதோடைய ப்ராப்பர்ட்டியில மனோலயம் மனோலய நாசம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. ஸோ ஆல்ரெடி இருக்கிறத நம்ம ஏன் தேவையில்லாம திருப்பி ரீஇன்வென்ட் பண்ணணும்? ஸோ நமக்கு வேணுங்கும் போது நம்ம முயற்சி முயற்சி வச்சுட்டு நம்ம வந்து மனோ லயம் பண்ணிக்கலாம். தேவையில்லாத போது நம்ம அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மனோ லய நாசம் நடந்துடும். இன்ஃபேக்ட் எவ்ரி செகண்ட் லயமும் மனோ லயமும் அந்த கனெக்ஷனும் டிஸ்கனெக்ஷனும் எவ்ரி செகண்ட் நடந்துட்டே தான் வந்துட்டு இருக்கு. அதனால இதுக்கு நம்ம முயற்சி தனியா எடுத்து எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மனோ லய நாசம் நம்ம மனதோட இயல்பு நிலை, அதாவது ஆன்ம நிலைன்னு சொல்றாங்க மேடம். அப்ப அந்த ஆன்ம நிலை உணர்றதுன்ட்டு அவங்க அதுல லயிக்கிறதுக்காக லய பண்றாங்க முயற்சிகள் வந்து ஆன்ம உணர்றோம். அப்ப அந்த லய நாசத்தில் தானே அவங்க இருக்கு, ஏதோ முயற்சினால பயிற்சினால அங்க அதுல நிக்கிறாங்களான்னு கேக்குறாங்க. இல்ல, அவங்க முயற்சினால பயிற்சினால அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க மனதை வந்துட்டு என்ன நடக்குதுங்கறத அப்சர்வ் பண்ண வைக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அதுல அவங்க எதுவும் பண்ணல, அவங்க பண்றதெல்லாம் அவங்க விட்னஸ் பண்றாங்க. அவங்க மனது எப்படி இயல்பா நடக்குது, ஏன்னா இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணுல என்கேஜ் ஆயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது சுத்திதான் நம்மளுடைய மனது போயிட்டே இருக்கும். இப்ப எதுவுமே பண்ணாம சும்மா இருக்கும்போது எப்படி வந்துட்டு ஒரு விஷயம் நடக்குது, அப்புறம் அது டிஸ்கனெக்ட் ஆகுது, திருப்பி நடக்குது, அது டிஸ்கனெக்ட் ஆகுதுங்கிறத அப்சர்வ் பண்ணி ஓ இது இப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அவங்க வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ புத்தர் வந்துட்டு அவரோட லைஃப்ல அந்த மனோல நாசம் வந்து பர்மனண்டாவே இருக்கணும்ங்கிறதுக்காக அவர் வந்து அவர் அவர் ஆக்சுவலா அதை அப்படி கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரு. மனோலய நாசம் பர்மனண்டா இருக்கணும் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரு. அவர் வந்து ஒரு டிசையர்ட் ஸ்டேட்டை நோக்கி அவரு பயங்கரமான தவம் யோகா நிறைய முயற்சிகள் செய்யறாரு. ஆனா ஏதோ ஒண்ணு திருப்பி தன் மனதை முழுதாக கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல, ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஸ்டேட்ல அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் ட்ரை பண்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு எப்போ அவர் முயற்சியை விடுறாரோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரோ அது அவர் அவருக்குள்ள நடக்கிறது அவர் பாக்குறாரு. சரி, ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறதுக்கு நான் ஏன் இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத அவர் தனக்குள்ளேயே போய் பார்க்கும்போதுதான் ஓ இது மனது மனதோட இயல்பான நிலைமை, இந்த ஸ்டேட்டுக்கு நான் வர்றதுக்கு நான் எதுவுமே பண்ணல, ஆனா இது இப்படிதான் ஒர்க் ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நிர்வாணா அப்படின்னு அவர் அந்த ஸ்டேட்டுக்கு, அதாவது ஒரு விஷயத்துல லயிக்கிறதும் திருப்பி அது தன்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வர்றதும் அது ஆட்டோமேட்டிக்காவே நடக்குது. இதுக்கு நம்ம நம்மளோட முயற்சி தேவையில்லைங்கிறத எப்ப கண்டுபிடிக்கிறாருன்னா அவ்வளவு முயற்சி எல்லாம் பண்ணி இதுக்கு மேல நான் பண்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட் வரும்போதுதான் அவர் வந்து அதை கண்டுபிடிக்கிறாரு. இதே மாதிரி இது இதுதான் ஐயாமோ வந்துட்டு அவரோட லைஃப்ல அவரோட எக்ஸ்பீரியன்சஸ்ல அவரு வந்துட்டு கண்டுபிடிச்சது. சோ இதுல நம்ம இத அப்சர்வ் பண்றதுக்கு நம்மளோட மைண்ட் அக்வைர் பண்றதுக்கு அமைதியா இதை அப்சர்வ் பண்றதுக்கு வேணா நம்ம வந்து மெடிடேஷன் தவம் யோகா எல்லாமே நம்ம பண்ணலாம். ஆனா இது மனோலய நாசத்துக்கு முயற்சியால மனோலய நாசம் அடைஞ்சவங்க அப்படிங்கறது எதுவுமே கிடையாது, யாருமே கிடையாது. சரிங்க மேடம், இப்ப ஆன்மா எல்லாம் உணர்ந்தேன்னு சொல்றாங்களா, அவங்க எதை உணர்ந்திருப்பாங்க? தன்னைத்தானே உணர்ந்திருப்பாங்க. என்ன மேடம்? தன்னைத்தானே உணர்ந்திருப்பாங்க. அப்ப நாமன்றது யாரு? ஆன்மா. அப்ப ஆன்மாவும் உணர முடியுன்றீங்களா? ஆன்மாவை வந்துட்டு இப்ப என்னன்னா இப்போ நம்மள வந்துட்டு பிசிக்கலா நம்மளால உணர முடியாது. ஆனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அனுமானத்துல நம்மளால உணர முடியும்.
இப்ப ஒரு இடத்துல புகையுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த புகையறத வச்சுட்டு ஓ இங்க வந்துட்டு நெருப்பு இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்ப நம்மள வந்துட்டு நம்மளுடைய மனதை வச்சுட்டு, ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரே சாதனம் மனதுதான். இப்ப நம்ம மனதை கரெக்டா புரிஞ்சுக்கும் போது மனதுக்கு அடித்தளமா இருக்கிற ஆன்மா இப்படி இருக்கலாம்னு ஓரளவு தெரிஞ்சுக்க முடியும். முழுசா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் ரொம்ப கஷ்டம்னா, பகவத்கீதா எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்வாருன்னா, கடல் தண்ணி இருக்கு இல்லையா, கடல் தண்ணி மேல நிறைய ஷிப்ஸ் எல்லாம் பார்க் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஷிப்பை தொட்டுட்டு இருக்கிற தண்ணி தான் நம்மளுடைய ஆன்மா. ஓகே, அந்த ஃபுல் கடல் வந்து பரமாத்மான்னு வச்சுக்கலாங்க, அந்த ஷிப்பு தொட்டுட்டு இருக்கிற தண்ணி வந்து ஜீவாத்மா. இப்போ இந்த இந்த தண்ணியும் அந்த தண்ணியும் எல்லாமே கனெக்டடா தான் இருக்கு. ஆனா இது வந்து இந்த ஒரு சின்ன சின்ன வட்டத்துக்குள்ள இருக்கு, இது வந்து அந்த பரமாத்மாங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கு. இப்போ எலக்ட்ரிசிட்டியை எடுத்துக்கலாம், எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரே சோர்ஸ் தான், அது வந்துட்டு ஃபேன் வழியா வந்துட்டு உங்களுக்கு பிசிக்கல் மூவ்மெண்ட் கொடுக்குது, மிக்சி வழியா வந்துட்டு ஒரு கிரைண்டிங் மூவ்மெண்ட் கொடுக்குது, ஏசி வழியா வந்துட்டு ஒரு கூலிங் மூவ்மெண்ட் கொடுக்குது, டிவி வழியா வந்துட்டு ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன் கொடுக்குது. ஸோ சோர்ஸ் வந்து ஒண்ணுதான், ஆனா நம்மளுக்கு எவ்வளோ டிவைசஸ், இப்போ ஒரு ஒரு டிவைஸை வந்து நம்மளோட ஒரு ஒரு ஹியூமன் பாடி மாதிரியோ இல்லை ஒரு பிளான்டோ இல்லை அனிமலோ எல்லாத்தையும் பவர் பண்றது எனர்ஜைஸ் பண்றது அந்த ஒரு சோர்ஸ் தான். இப்போதைக்கு நம்ம அதை எலக்ட்ரிசிட்டின்னு வச்சுக்கலாம், ஆனா எந்த பொருள் மேல அதை ஆக்ட் பண்ணுதோ அதுக்கேத்த மாதிரி அது வந்து வெளிப்பாட்டு காமிக்குது. ஃபேனை எலக்ட்ரிசிட்டி டச் பண்ணுச்சுன்னா அதோட வெளிப்பாடு வேற மாதிரி இருக்கு, மிக்சியை எலக்ட்ரிசிட்டி டச் பண்ணுச்சுன்னா அதோட வெளிப்பாடு வேற மாதிரி இருக்கு. ஆனா வெளிப்பாடை வச்சுட்டு அதோட சோர்ஸ் எப்படி இருக்கும்னு நம்மளால அனுமானம் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளோட மைண்ட் வந்து லிமிட்டட், நம்மளால யூகிக்க முடிஞ்சதுங்கிறது கொஞ்சம் தான். ஆனா இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஒரு சோர்ஸ் இருக்கு அப்படிங்கறத உணரலாம், உணர்வு பூர்வமா உணரலாம், ஆனா அதை கரெக்டா விவரிக்கவோ இல்லை இது இவ்வளவுதான் அப்படின்னு அத டிஃபைன் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஆழ்ந்த மெடிடேஷன்ல போயோ இல்ல வேதாஸ் வச்சுட்டோ ஓரளவு நம்மளுக்கு அதை பத்தி நம்மளுக்கு தெரிய வருது, ஆனா ஒரு சராசரி மனிதன் அளவுல நம்மளால இந்த அளவுதான் தெரிஞ்சுக்க முடியும். முழுசா நிதர்சனமா இது இப்படிதான் அப்படின்னு நம்மளால ஒரு ஆன்மாவா வந்துட்டு பார்த்து உணர்ந்தோ தெரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா அது நமக்குள்ள இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், சிறப்பான விளக்கம் மேடம், ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ. Thank you very much. சதாசிவம் சார், உங்களை அனுமதி வணக்கம். வணக்கம். நீங்க முதல் சொன்னீங்க அந்த மனோலய நாசமும் மனோலயமும் மனோலய நாசமும் ஒரு மொமெண்ட் மொமெண்டா நடந்து கொண்டிருக்கண்டு, அது இப்ப புறத்துல ஒரு வேலை செய்யக்கே அப்படித்தான் நடக்க வேண்டியதா எடுக்க வேண்டுமா? அது சரியா அகத்துல மனோலயம் மனோலயம் பிறகு மனோநாசன் அப்படி என்று மாறி மாறி நடந்து கொண்டே இருக்குது மொமெண்ட் மொமெண்ட். புறத்திலையும் புற வேலைகள் செய்யக்கேயும் மனோலயமும் மனோ நாசமும் தெரியல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டிவில அந்த காலத்துல டிவில வந்துட்டு இப்போ ஒரு மூவி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், மூவி கண்டினியூஸா போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது,
ஆனா ஆக்சுவலா அந்த மூவி எப்படி பண்ணிருக்காங்க, ஒரு ஒரு கிளிப் இஸ் ஆக்சுவலி ஒரு ஸ்டாட்டிக் இமேஜ். அந்த ஸ்டாட்டிக் இமேஜோட கண்டினியூம் தான் நமக்கு வந்து ஒரு மூவி மாதிரி தெரியுது. ஆனா அதோட டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட், அது என்னவோ கண்டினியூஸா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்ல இல்யூஷன் நம்மளுக்கு கொடுக்குது. இப்போ இந்த இப்போ ரொம்ப ஹைலி கான்சியஸ் பீப்புள் எல்லாம் சொல்றாங்க இல்ல, இப்போ அஷ்டாவதானி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அட் அ டைம் தே கேன் ஃபோக்கஸ் ஆன் 8 திங்ஸ் ஆர் தே கேன் டூ மல்டிபிள் திங்ஸ் இன் ஒன் டைம். அப்ப அவங்களுக்கு இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்கிற மாதிரி ஒரு இல்யூஷன் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஆனா ஆக்சுவலி அவங்க என்னன்னா தே ஷிஃப்ட் தியர் அட்டென்ஷன் ஃப்ரம் ஒன் திங் அட் அ டைம் டு நெக்ஸ்ட் thing. அந்த இப்போ நம்ம ஒரு விஷயத்துல நம்ம 1 minute ஸ்டே பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு ஒரு விஷயத்துல 1/4 minute ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒரு 2 minutes டைம் ஃப்ரேம்ல நம்மளால ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் தான் பண்ண முடியும்னா அவங்களால 8 விஷயம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த மனோலயமும் மனோலய நாசமும் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா நம்மளுக்கு அது கான்சியஸா ஓ இது கனெக்ட் ஆகுது டிஸ்கனெக்ட் ஆகுதுன்னு தெரியாத அளவுக்கு டக் டக் டக்கு டக்குன்னு அது நடந்துட்டே வருது. எஸ்பெஷலி நீங்க இதை எப்போ ஒரு புற விஷயத்துல எப்போ நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணலாம்னா, நீங்க ஒரு விஷயத்துல வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, வேற ஏதோ சம்மந்தமே இல்லாத விஷயம் இல்ல வேற ஏதோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க குக் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு இப்போ சீக்கிரம் ரெடி ஆகி போகணும், அப்போ உங்களோட மனசு குக்கிங்ல மட்டும் இல்ல, நீங்க ரெடி ஆகி போறதுக்கு வேணும் என்னென்னலாம் வேணும் அதையும் மனசு பண்ணிட்டு இருக்கு. அப்ப எப்படி பண்ணுதுன்னா, ஒரு செகண்ட் குக்கிங் ஃபோக்கஸ் பண்ணுது, நெக்ஸ்ட் செகண்ட் கிளாக் பாக்குது, நெக்ஸ்ட் செகண்ட் போறதுக்கு வேணும் என்னென்னலாம் எடுத்து வைக்கணும் எல்லாம் எடுத்து வச்சிட்டோமா அப்படின்னு யோசிக்குது. ஸோ ஒரே நேரத்துல நம்ம நிறைய விஷயங்களே பண்ணிட்டு இருக்கோம் புற விஷயத்துக்கு மறந்தாலும். அன்டில் அன்லஸ் நம்ம ரொம்ப டீப்லி கான்சென்ட்ரேட்டடா இருக்கும் போது நம்ம ஒரே விஷயத்துல லைஃப் இருக்கோம்னா எப்படி நம்மளுக்கு தோணும்னா மனோலயம் அந்த விஷயத்துல நடக்கும், திருப்பி டிஸ்கனெக்ட் ஆகும், திருப்பி அதே விஷயத்துல லைக்கும், டிஸ்கனெக்ட் ஆகும், திருப்பி அதே விஷயத்துல லைக்கும். சோ அப்போ இருந்துட்டே அப்போ ஒரே விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதோட டைம் ஃப்ரேம் அதோட கனெக்ஷன் அண்ட் டிஸ்கனெக்ஷன் ரொம்ப மைன்யூட்டா மைக்ரோவா இருக்கிறதுனால நம்மளால அத கரெக்டா கண்டுபிடிக்க முடியறது கிடையாது. அப்ப ஒரு கவலைகள் வருதுன்னா அத அது வந்துட்டே தான் இருக்கும். அது நீங்க எப்ப நீங்க அக்செப்ட், நீங்க வந்து என்ன ஆகுது கவலைகள் வரும்போது என்ன டெக்னிக், நம்ம இங்க எல்லாமே நம்ம ஒன்ஸ் ஒரு விஷயம் அது எப்படி இயங்குது அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அதோட நேச்சர் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் அதை நம்ம எப்படி யூஸ் பண்றது அதுக்கு வந்து நம்ம டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கவலைகள் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஆக்சுவலா ஒரு விஷயம் நம்மள பாதர் பண்ணுது, ஆனா அந்த விஷயம் வந்துட்டு ஒரு தடவை வருது, அதுக்கப்புறம் திருப்பி 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 நம்ம வந்து அதுக்கு அதுக்கு லைஃப் கொடுக்குறோம். ஓகேங்களா, இப்போ ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கலாம், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் யாருக்கோ பிசிக்கலி ஹேண்டிகேப்டா இருக்காங்க, இல்ல அவங்க வந்துட்டு சரியா படிக்கல, ஒரு குழந்தை நம்ம வந்து சரியா படிக்க வைக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோம், இல்ல சொன்ன பேஜ் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்ப இந்த ப்ராப்ளம் பி இட் எனி திங் ஃபினான்சியல் கிரைசிஸ் ஆர் ஹெல்த் என்ன வேணா இருந்தாலும், நம்ம அந்த ப்ராப்ளம்க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணிட்டு அந்த ஒர்க்ல நம்ம வந்துட்டு இறங்கிட்டோம்னா கவலை இல்ல அது ரிலேட்டடான ஒரு எண்ணம் வந்துட்டேதான் இருக்கும், வர்றது நேச்சுரல் அப்படின்னு விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா நம்ம போய் அது அதுக்கான லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம். வர்றது மட்டும்தான் எக்ஸ்ட்ராவா நம்மளோட கண்ட்ரோல் இல்லாம, எப்படி இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல் இல்ல, நம்மளோட கண்ட்ரோல் இல்லாம அந்த தாட் வருது, வர்றது வந்துட்டு யூ லெட் இட் கோ, இட்ஸ் லைக் ஹேவிங் அ ட்ரெயின் பைப். நம்ம என்ன பண்றோம்னா நம்ம திருப்பி திருப்பி அதை வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம்னா திருப்பி திருப்பி அதை நமக்குள்ள வர விடுறோம், அது அதோட லைஃப் டைம் வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா, அது ட்ரெயின் ஆகுது, ட்ரெயின் ஆகும்போது நம்ம புதுசா திருப்பி வர்றதுக்கு வந்துட்டு நம்ம டியூரேஷன் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். ஸோ ஒரு கவலை அப்படின்னு இருக்கும்போது நம்ம அதுக்கான ஆக்ஷன் நம்ம எப்படி எடுக்கணும்னா, ஓகே இந்த கவலை ஏதோ ஒன்று சொல்ல வந்திருக்கு, இது ஏதோ ஒன்று என்னை பாதர் பண்ணுது, இதை நான் எப்படி நான் சரி பண்ணுறது அப்படிங்கிறத யோசிச்சு அதை டிசைட் பண்ணிட்டு அதோட ஆக்ஷன்ல நம்ம இறங்கிட்டு த்ரூ அவுட் அந்த ப்ராசஸ்ல கவலை வந்தா வரட்டும்,
அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா அது என்ன ஆகும்னா அது வரும். ஆனா அதோட டியூரேஷன் நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணாதனால, நம்ம அதை ரீ எனர்ஜைஸ் பண்ணாதனால அதோட டியூரேஷன் கொஞ்சமா இருக்கும். அது கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடும். இல்லைன்னா என்ன ஆகும்னா வந்ததுக்கு வந்துட்டு திருப்பி திருப்பி நம்ம வந்துட்டு கனெக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா அது ப்ரொலாங்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். புறவேலியல் செய்யறதுக்கும் நாங்க ஒரு கண்டினியூட்டி கொடுக்கத்தானே வேணும். எங்கட இன்புட் இருக்க வேணும் புறவேலியல் செய்யறதுக்கும். அதே இதை நாங்க கவலைக்கும் கொடுத்துடுறோம். நீங்க எப்படி இருந்தாலும் இப்போ அந்த அந்த கவலையினால நம்ம வந்துட்டு எதுவும் பெருசா நம்ம பண்ண போறது கிடையாது இல்லையா? இப்போ கவலையால என்ன இப்ப நம்ம ஒரு எமோஷன் நம்மளுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எமோஷன் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வேலை பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அந்த எமோஷனை நம்ம என்கரேஜ் பண்ணலாம். இப்போ பகவதையா சொல்வாரு, ஒருத்தர் வந்துட்டு ஃபாரஸ்ட்ல போயிட்டு இருக்காரு. ஃபாரஸ்ட்ல போயிட்டு இருக்கும் போது சடன்லி ஒரு வைல்டு அனிமலை வந்து அவர் பாக்குறாரு. பார்த்த உடனேயே அவர் வந்துட்டு ஹீஸ் அவர் வந்து பயங்கரமா ஓடுறாரு. அவருக்கு அவ்வளோ அந்த நேரம் அவர் போய் அவரோட பிபி செக் பண்ணோம்னா ஒரு 500-600 இருக்கும். அவர் தலை தெரிக்க ஓடுறாரு. ஓடி அவர் ஒரு இடத்துல வந்து நின்று அவர் வந்து மூச்சு வாங்கி உடம்பெல்லாம் வேர்த்திருக்கு. அண்ட் நவ் ஹீ சேஃப். இப்போ வந்துட்டு ஒரு நார்மல்சிக்கு வந்துட்டு இப்போ வந்து திருப்பி அதே எமோஷனை கிரியேட் பண்ணோம் அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு பதட்டமோ இல்லை இதுவோ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ஆர்டிஃபிஷியலி கிரியேட் அன் எமோஷன் ஆர் அன் என்விரான்மெண்ட் லைக் தட். ஸோ அப்போ என்ன நடந்ததோ அது நேச்சுரலாக நடந்தது. ஸோ உங்களுக்கு ஒரு டென்ஷன் வந்திருக்கு, ஒரு கவலை வந்திருக்குன்னா அது நேச்சுரலாக வந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு நம்மளோட கையில் என்ன இருக்குன்னா அது எதுக்காக வந்திருக்கு, அது ஒன்ஸ் வரும்போது அது அதை பத்தி நம்ம கான்சியஸா இருக்கும் போது அது என்ன சொல்ல வருது, இது ரிலேட்டடா நான் என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டு அந்த ஆக்ஷனை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் அது கொடுக்க வேண்டிய சிக்னல் அது கொடுத்து முடிச்சிருச்சு. நீங்க அந்த சிக்னலை எடுத்து என்ன ஆக்ஷன் எடுக்கணுங்கிற டெசிஷனோ எடுத்துட்டு யூ ஆர் டிராவலிங் இன் தட் டெசிஷன். இப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒன்ஸ் யூ ஸ்டார்டட் டேக்கிங் ஆக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா அந்த கவலையோடைய இன்டென்சிட்டியும் கம்மியாகும். அப்படியே வந்ததுனாலும் நீங்க அதை ஆக்டிவேட் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா உங்களோட ஃபோக்கஸ் வந்து ஆக்ஷன்ல இருக்கு, நாட் ஆன் த தாட் தட் ஹஸ் ஜஸ்ட் கம். பிகாஸ் த தாட் வந்த தாட் அதோட வேலையை செஞ்சு முடிச்சிருச்சு. கவலை கொடுத்து உங்களுக்கு தேவையான ஃபியூவலை கொடுத்து உங்களை ஓட வச்சிருச்சு. இப்போ ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நினைச்சீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த கவலை வராது. ஏன்னா யுவர் இன் அ சேஃபர் ஜோன். ரெண்டாவது வந்துட்டு கவலைங்கிறது மட்டும் இப்போ பகவத்தையாவும் வந்துட்டு கில்ட்டி ஃபீலிங் பத்தி சொல்வாரு. கில்ட்டி ஃபீலிங் இஸ் ஒன் ஃபீலிங், அது நமக்கு தேவையே அவ்வளோவா தேவையில்லாத ஒரு ஃபீலிங். ஏன்னா ஒரு விஷயம் வந்துட்டு அந்த செகண்ட்ல முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதை நினைச்சு நினைச்சு இருக்கிற ப்ரெசண்டை நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாதுங்கிறது தான் லாஜிக். இப்போ லெட் அஸ் சே லெட் மீ டேக் அ வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் லைக் ரைட்டிங் யுவர் நேம் with a spelling mistake. That could adu vandu or romba romba silly example na solren. Idu vandu or chinna example ana neenga vandu thanniliyo kaathiliyo neenga ezhudringa neenga realize pandringa ayyo na vandu mistake panniten appdinte ipo neenga poi adu alichi ezhudunungra avasiyam kediyadhu ena that is already left. The neenga ezhudunadhu vandu edhu layam manu layam aachu adu manu laya naasamum aayidchu adu poichu. ஆனா இப்போ இது அகத்துல வந்து லயமும் நாசமும் ஒரு ஒரு செகண்ட் வந்து ஒரு கிளீன் ஸ்லேட் மாதிரி ஆயிட்டே இருக்கு. ஆனா புறத்துல வந்துட்டு சாலிடிஃபை ஆயிருக்கு. ஸ்பேஸும் டைமும் சாலிடிஃபை ஆயிருக்கு. நம்ம வந்துட்டு அகத்துல இருக்கிற மாதிரி அவ்வளோ வாலட்டைலாவோ அவ்வளோ அவ்வளோ என்ன சொல்றது அவ்வளோ மைக்ரோ செகண்ட்ல மனோலய நாசம் நாசமும் மனோலயமும் நடக்கிற மாதிரி புற உலகத்துல நடக்கிறது கிடையாது. எல்லாமே காலத்துக்கு உட்பட்டு நடக்குது. ஸோ அந்த பட்சத்துல நம்ம இந்த கான்செப்டை வந்து அகத்துக்கு நம்ம வச்சுக்கணும்.
குரங்குக்கு நம்ம வந்து பிளான் பண்ணி இப்ப மனசு மனம் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி அது என்ன காமிக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம புறத்துல எப்படி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டு நம்மளோட ஃபோக்கஸ் வந்து புறத்துல இருந்தா போதும். அப்பப்போ நம்ம ரெஃபரன்ஸ்க்கு நம்ம வந்து அகத்தை வந்து கவனிச்சுக்கிட்டா போதும். பட் அதர்வைஸ் நம்மளோட அட்டென்ஷன் புறத்துல இருந்தாலே போதும். அப்படின்னா புறத்துல மொமெண்ட் மொமெண்டா நடக்க இல்ல டைம் டைம் தான் நடக்குது. அதுல வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கு. அகத்துல எதுவும் நிலைச்சு நிக்கிறது கிடையாது. அதோட நேச்சர் அப்படிதான் இருக்கு. ஆனா புறத்துல நம்ம எல்லாரோட இன்டராக்ட் பண்ணும்போது அவ்வளோ அவ்வளோ வாலட்டைலா நடக்கிறது கிடையாது. ஓகே. அப்ப புறத்துல கொஞ்சம் டைம் எடுக்குது. அதுல ஒரு 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 செகண்டும் ஒரு ஒரு கால அளவு இருக்கு. Nothing is eternal. Everything takes time to form and everything disintegrates. Disintegrate ஆறது வந்து மனுலய நாசம்னு வெச்சுக்கலாம். ஆனா மனசுக்கு வந்து அதோட காலம் வந்து ரொம்ப சட்டில், ரொம்ப குட்டி. Yeah. ஓகேங்களா? Nations rise, nations fall. Okay. Yeah. The universe gets created, universe is again pulled, withdrawn. எல்லாமே ஒரு formation இருக்கு, அதுக்கான ஒரு duration இருக்கு. திருப்பி starts. Stars create ஆகுது. Stars, birth of stars பத்தி சயின்ஸ்ல படிக்கிறாங்க and death of stars பத்தி படிக்கிறாங்க. ஸோ ஸ்டாருக்கான கால அளவு வேற, நம்மளுக்கான கால அளவு வேற, ஒரு எறும்புக்கான கால அளவு வேற. ஸோ வெளியில வந்துட்டு அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒரு ஒரு விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட கால அளவு வரையறுக்கப்படுது. ஆனா நம்மளுக்கு ஒரு ஹியூமன் மைண்டுக்கான ஒரு மனோலயமும் மனோலய நாசமும் ரொம்ப இன்ஸ்டன்டேனியஸா நடக்கும். எனக்கு ஒருத்தன் வந்துட்டு கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிறான், நான் நினைச்சதெல்லாம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறான். உடனே கடவுளும் வந்துட்டு நான் கரெக்டா ஐயா சொல்ற அதே கான்டெக்ட்ல நான் சொல்றேன், நான் பகவத் ஐயா சொல்ற அதே கான்டெக்ட்ல நான் சொல்றேனான்னு தெரியல, பட் ஆன் அ சிமிலர் லைன்ஸ் சொல்றேன். ஸோ அவனுக்கு வந்துட்டு தான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்ட்டு அவன் அவனுக்கு அவன் நினைக்கிறான். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கா, ரொம்ப வெயிலா இருக்கு, ஓ இங்க ரொம்ப வெயிலா இருக்கே, ஏதாவது ஒரு நிழல் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ஃபாரஸ்ட்குள்ள போயிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு அழகான மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு கீழே ஒரு நல்ல கயிறு கட்டில் இருக்கு, நல்ல இதமான காற்று வீசுது, அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் போய் அங்க உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி என்ஜாய் பண்றான். நல்லா ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டு அவனுக்கு பயங்கரமா பசிக்குது. ஸோ அதனால ஏதாவது சாப்பிட்றதுக்கு இப்போ இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்போ உடனே அந்த மரத்து ஆப்போசிட்ல இருக்கிற மரத்துல கொத்து கொத்தா மாம்பழம் காய்ச்சி தொங்குது. அவனுக்கு ரொம்ப ஒரு ஒரு பழமா எடுத்து சாப்பிட்றான். பக்கத்துலயே வாழை மரமும் இருக்கு. எல்லா பழமும் சாப்பிட்டு அவனுக்கு ரொம்ப பசியெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ நடந்து வந்த கடப்பு ஒரு நல்ல இதமான தென்றலும் வீசுது. ஆச்சு, இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும், தூக்கம் வரும், நல்லா படுத்து தூங்கிட்டான். தூங்கி எழுந்திரிச்ச உடனேயே அவன் நினைக்கிறான், இவ்வளவு நல்லா இருக்கு, எல்லாமே நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தான். சரி நம்ம எங்க இருக்கோம், ஒரு திக் ஃபாரஸ்டோட சென்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்ல இருக்கோம், இப்ப இங்க ஏதாவது வைல்ட் அனிமல் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறான். நெக்ஸ்ட் செகண்ட் அவனுக்கு ஒரு லயனோட ஒரு ரோர் கேக்குது. ஓகே. ஸோ லயன் வந்து இஸ் வெரி க்ளோஸ் டு ஹிம், ரோர் நல்ல சத்தமாவே கேக்குது, இட்ஸ் கெட்டிங் வெரி க்ளோசர். அவனுக்கு பயமா வேர்க்குது, ஐயோ நினைச்சோம் லயன் வந்துருச்சு, இது நம்மளை பார்த்து நம்மள சாப்பிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். நெக்ஸ்ட் செகண்ட் அவனை போட்டு அது அடிச்சிருது. அவன் டைரக்டா டிக்கெட் வாங்கிட்டு மேல போய் கடவுள்கிட்ட பேசுறான்.
நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்க, ஏதோ வரம் கொடுக்குற மாதிரி கொடுத்து இப்படி எல்லாருமே எடுத்துட்டீங்களே, நீங்க பண்றது சரியா அப்படின்ட்டு கேக்குறாரு. அப்ப அதுக்கு சொல்றாரு, அதனாலதான் நான் வந்து மனசுல நடக்கிற மாதிரியே நான் வெளியில வைக்கிறது கிடையாது, மனசுல எல்லாமே உடனே உடனே நடக்கணும், அந்த வெளியில வந்துட்டு எல்லாத்துக்குமே நான் டைம் கொடுப்பேன், நம்ம நினைக்கிறது உடனே மெட்டீரியலைஸ் ஆகும் கிடையாது அப்படின்னு. இட் இஸ் அ ஃபன்னி ஸ்டோரி, பட் ஜஸ்ட் டு டெல் தட் நம்ம நினைக்கிறத இம்மிடியட்டா அப்படி நடக்கிறது கிடையாது, இட் டேக்ஸ் டைம். ஸோ வெளியில புறத்துல ஏதாவது ஒரு வேலை நடக்கணும்னா இட் கால்ஸ் ஃபார் அவர் எஃபர்ட், நம்ம முயற்சியின் பால் அதோட விளைவு இருக்கு, நம்மளோட ஆக்ஷன்ஸ்க்கான கரஸ்பாண்டிங் ரியாக்ஷன் நம்மளுக்கு கிடைக்குது. அங்க புறத்துல வரும்போது காலம் அப்படின்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கு, காலத்தின் அடிப்படையில் நம்ம எல்லாமே ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு கால அளவு இருக்கு. ஆனா அகம்னு வரும்போது ரொம்ப 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 சட்டிலா இருக்கிறதுனால நம்மளால அதை செப்பரேட்டா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. மனோலயம் நடக்கும், நெக்ஸ்ட் செகண்ட் மனோலய நாசம் நடக்கும். அப்போ ஒரு துக்கம் வரைக்கும் அதை ஒரு என்ன ஒரு வரைக்கும் அதை நாங்க அதுவா போனா ஒழிய நாங்கள் ஒண்ணும் செய்யல. நீங்க மனோ நாசத்துக்கு நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை, மனோலயத்துக்கு நீங்க முயற்சி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும், ப்ராப்ளம் வந்து சொல்லுங்க. இப்ப ப்ராப்ளம் வந்து இப்ப சில பேர் கவலைப்படுகிறேன், நெடுக கவலைப்பட்டு கண்டே இருக்கிறோம், அதுக்கு என்ன செய்யலாம்? அவங்களுக்கு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா அவங்களுக்கு அவங்க வந்து ஏன்னா எப்பவுமே யாராவது ரிசெப்டிவா இருந்தாதான் நீங்க சொல்றது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்க ரிசெப்டிவா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் தியர் லேர்னிங், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம சப்போர்ட்டிவா இருக்க முடியும், நம்ம பேஷண்டா இருக்க முடியும், நமக்கு தெரிஞ்சதை சொல்ல முடியும். ஆனா ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து அவங்களுடைய லேர்னிங், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை அவங்க தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்மளால ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விதமான லேர்னிங் இருக்கு, அது வந்து அன்டில் அன்லெஸ் அவங்க வந்து அதை ஏத்துக்கலன்னா அது அவங்களோட லேர்னிங்கா இருக்காது. நம்ம சொல்றத அவங்க கேட்டுட்டு பண்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்குமே ஒழிய அன்டில் அன்லெஸ் தே ஃபீல் இட் ஃபார் தெம்செல்ஸ் நம்மளால எதுவும் ஹெல்ப் பண்ண முடியும். நமக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம், ஆனா அது கூட ஓரளவு தான் பண்ண முடியும். அன்டில் அன்லெஸ் தே அவங்க அந்த கவலைனால அவங்க சஃபர் பண்ணி அதுல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கா வரலன்னா அவங்க இன் ஒன் ஃபார்ம் அதாவது அவங்க திருப்பி கண்டினியூஸா அதுல தான் இருப்பாங்க. கடைசியா ஒரு இது எடுத்துங்க, அதுல விட்டு விட்டு கேக்குது. ஹலோ, விட்டு விட்டு கேக்குது. ஹலோ, கேக்குதாங்க மேடம்? புக்ல இருந்தா அதை எடுத்துட்டேன். சரி மேடம், லாஸ்டா நீங்க ஒரு புக்ல இருந்து சில இதெல்லாம் சாப்டர் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, அதுக்கப்புறம் நீங்க இப்பதான் லாங் டைம். ஆமா, ஆக்சுவலா நான் வந்து ஆன்மணியான ரகசியம் அது அதான் ஐயா எழுதின ஃபர்ஸ்ட் புக், ரொம்ப சிம்பிளா எழுதியிருப்பாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப என்னோட ஃபேவரட் புக்னா அதான் என்னோட ஃபேவரட் புக். அது அதை எடுத்துதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா எனக்கு கொஞ்சம் என்னோட சைட்ல எனக்கு கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது, கொஞ்சம் அட்டன் பண்ண வேண்டியதா இருந்தது ஃபேமிலி சைட், அதனால கண்டினியூ பண்ண முடியல. நான் ஐயாக்கு ஃபோன் பண்ணிருந்த மாதிரி கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்டு
இப்போ நாங்கெல்லாம் சத்சங்கத்து மூலம் இப்ப நீங்க சொல்றது ஐயா சொல்றது எல்லாரும் சொல்றதெல்லாம் வச்சியும் புக் வாங்கி படிச்சோம். எங்களுக்கு அந்த புரிதல் மேடம் புரிதல் அதன் மூலம் நாங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்களும் வந்து டைரக்டா ஐயா கிட்டயே கிளாஸ் அட்டன் பண்ணியோ அவரை வந்து நேரில் பார்த்து அவருடைய ஓரளவுக்கு புரிதல் எங்களுக்கு புரிதல் தான். ஆனாலும் நேர்ல பார்த்து நம்ம இது பண்ணும்போது தான் அது முழுமையடையுமா அப்படின்னு சின்ன ஓரத்துல ஒரு டவுட் தான் எங்களுக்கு. டவுட்னா நேர்ல பார்த்தா ஐயாவை நேர்ல பார்த்தா இருந்தாலும் இந்த புரிதல் எவ்வளவோ பெஸ்ட் மேடம் நம்ம இருந்ததுக்கு எவ்வளவு பரவாயில்ல. இப்ப நீங்க எல்லாம் நேர்ல இவ்வளவு இது பண்ணிருப்பீங்க அஞ்சு ஆறு வருஷம் இருக்கும் ஐயாவை எனக்கு எப்படி ஐயாவை பத்தி தெரிய வந்ததுன்னா ஒரு தடவை நான் வந்து வேதாந்திர மகரிஷியோடைய இதுல வாழ்க வளமுடன் இதுல நான் படிச்சு வந்திருந்தேன். பிரம்மஞானம் வரைக்கும் பண்ணியிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் ஆசிரியர் பயிற்சி எடுக்கல. நான் ஏன் எடுக்கல அப்படின்னா நான் எனக்கு எனக்கு ஃபார் சம் ரீசன் எனக்கு மெடிடேஷன் வரல. இது எல்லாமே எனக்கு வேதாந்திர மகரிஷி சொல்ற கான்செப்ட்ஸ் எல்லாம் அறிவுபூர்வமா என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சத ஒழிய நானே ஒரு என்னுடைய உள்ளுணர்வா நானா உணர்ந்தேன் அப்படின்னு ஒண்ணு வரல. அதனால ரொம்ப வருஷம் நான் மெடிடேட் பண்றதுக்கு அப்பப்போ கன்சிஸ்டண்டா பண்ண மாட்டேன், பண்ணுவேன் அப்புறம் விட்டுவேன் பண்ணுவேன் விட்டுருவேன் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்தது. ஆனா நான் எப்படி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும்னா அங்க கார்ல உட்காந்து ஒரு இடத்துல டெஸ்டினேஷனுக்கு ஸ்டார்ட் பண்றோம் திருப்பி அதே இடத்துக்கு வந்து நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், ப்ராக்ரஸே ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்பப்போ இருக்கும். காலம் போக போக ஆல்மோஸ்ட் ஹோப்லெஸ் ஸ்டேட், சரி நம்மளுக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வைக்கிற அந்த ஒரு ஸ்டேட்ல தான் நான் வந்து ஐயாவை பார்த்தேன். அப்போ வந்து ஹீலர் பாஸ்கர் சார் வந்துட்டு ஆன்லைன்ல ஏதோ கேட்டுட்டு இருந்தேன். அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு புக்கை பத்தி அவர் அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருந்தாரு, யானத்தை விட ஞானத்தை பெறு அப்படின்ட்டு ஐயாவோட புக்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப நான் வந்துட்டு ஐயோ இதுக்கு நாம இவ்வளவு நாள் கஷ்டப்படுறோம் அதுவே வேண்டாம் நீங்க வந்து லாஸ்ட் ஸ்டெப்க்கு போறோம் அப்படின்னு யாரோ சொல்றாங்க அப்படின்னு அந்த புக்கோட டைட்டிலே எனக்கு ரொம்ப புல்லிங்கா இருந்தது. அப்புறம் ஐயாவோட கொஞ்சம் வீடியோஸ பார்த்துட்டு எங்கேயோ ஒரு சோர்ஸ் கிடைச்சிருக்கு ஐயாவோட போன் நம்பர், நான் போன் பண்ணி ஐயாவுக்கு பேசினா அவரே டைரக்டா எடுத்தாரு, அவரே எடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கல. அப்புறம் எனக்கு நான் ரொம்ப நீங்க உங்களோட வீடியோஸ் எல்லாம் நான் கொஞ்சம் எனக்கு இப்படி தெரிய வந்தது கொஞ்சம் வீடியோஸ் பார்த்தேன் ரொம்ப கிளியரா இருந்தது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறும் ஒரு நன்றி சொல்றதுக்காக மட்டும்தான் நான் கால் பண்ணேன். அப்ப வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ரவிஷ்
ரவி சார் கிட்ட சொல்லி அந்த வீக்கெண்ட் வந்துட்டு அப்பெல்லாம் அவர் சென்னையில இருந்தாரு, வெஸ்ட் மாம்பலம் வந்து என்ன பார்க்க சொல்லியிருந்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம், இவ்வளவு பெரிய ஆளு நம்மையும் ஒரு ஆளா மதிச்சு வந்து பாரு அப்படின்ட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் வந்துட்டு என்னோட மைண்ட் எப்படி இருந்ததுன்னா ஒரு கண்டினியூஸா ரன் ஆயிட்டு இருக்கிற ஒர்க் ஷாப் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே ஷட் டவுன் பண்ணா எப்படி அமைதியா இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப குவைட்டா இருந்தது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இருந்தது, ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு ஓ இப்படி இருந்ததே இது இப்படி நிலைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்புறம் நான் அங்க போயி அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட என்கிட்ட என்ன க்வெஸ்டனோ நான் கேட்டேன், அப்பவும் ஐயா எனக்கு எதுவுமே கான்கிரீட்டா பதில் சொல்லல. அப்ப வந்து பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க, ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு டைம் பீரியட் ஆகும், சில பேருக்கு 4 மாசம் ஆகலாம், சில பேருக்கு 4 வருஷம் ஆகலாம், அது அவங்களோட அதாவது நம்ம என்ன ஸ்பீட்ல இப்ப வண்டி என்ன ஸ்பீட்ல ஓட்டிட்டு வர்றோம் அப்படிங்கறத பொறுத்து. நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி ரிவர்ஸ் டைரக்ஷன் எடுக்கணும் இல்ல வேற டைரக்ஷன் போகணும்னா நம்ம பிரேக் போட்டாலும் இட் டேக்ஸ் சம் டைம் அந்த வண்டி ஸ்டாப் ஆகிறதுக்கு இல்ல டைரக்ஷன் மாத்துறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆகும், ஆனா நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் சண்டே போய் நான் பார்ப்பேன், என்னோட ஒன்று ரெண்டு கேள்வி கேட்பேன். அப்புறம் ஐயாவோட புக்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு நிறைய வாங்கி படித்தேன். அந்த புக்ஸ்லயே வந்து ரொம்ப நிறைய கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாரு. நம்மளோட மனது எப்படி இயங்குது, நம்மளோட மனதோட டிசைன் எப்படி, அது எப்படி இயங்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம்னா இது ஒரு டூல் மாதிரி. இப்ப நம்ம கையில செல்போன் வச்சிருக்கோம், அந்த செல்போனை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு தெரியலன்னா நம்ம ஒன்னால சரியா யூஸ் பண்ண மாட்டோம், இல்ல அந்த செல்போனை வச்சுட்டு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அந்த மாதிரி நம்ம மனசு வந்து ஒரு டூல், அந்த டூல் வந்து நம்ம எப்படி அது அதோட அது எப்படி டிசைன் ஆயிருக்கும் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம அது நம்மளால யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா நம்மளால அதை யூஸ் பண்ண முடியாது. அதுதான் எப்படி இப்போ எல்லாருக்கும் செல்போன் தான் நம்மள யூஸ் பண்ணிட்டு இருக்கு, நம்ம செல்போனை யூஸ் பண்றதை விட அந்த மாதிரி உல்டாவாயிடும். அப்பதான் வந்துட்டு இந்த எல்லா லைஃப் ப்ராப்ளமுமே இஸ் நத்திங் பட் ப்ராப்ளம் ஆஃப் த மைண்ட், மனதை வந்து சரியா நம்ம கையாளலைன்னா இல்ல மனதோட ப்ராப்ளம் தான் நம்மளோட ப்ராப்ளம். ஏன்னா அது தவிர நம்மளுக்கு வேற என்ன இருக்கு, நம்மளுக்கு என்னதான் நம்மளுக்கு பிசிக்கல் பாடி இருந்தாலுமே நம்மளுடைய மனதுடைய ஹெல்ப் வச்சுதான் நம்மளோட பிசிக்கல் பாடியோடவே நம்மளுக்கு கனெக்ஷன் வருது. நம்மளோட மனம் இயங்கலைன்னா நம்மளோடவே நம்மளுக்கு கனெக்ஷன் கிடையாது. ஸோ அதனால எல்லாமே அல்டிமேட்டா எதுக்கு வந்து சேருதுன்னா மனதை புரிஞ்சுக்கிறதுலதான் வந்து நிக்குது. ஸோ இது வந்து அறிவியல்னு சொல்லலாம், மனதை பத்திய ஒரு அறிவியல். நம்மளும் இப்ப சசங்கத்துல பரவாயில்ல மேடம், முழுமை இருந்தாலும் நேர்ல ஒரு வாட்டி பார்த்தாதான் முழுமையடையும் அப்படின்னு. அது ஏதோ ஒரு இப்ப ஐயா வந்துட்டு போன்ல கூட பேசுறாரு, உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக்கா இருந்தா இத்தனை பேரு ஐயா பண்ணிட்டு இருந்த வேலைய நிறைய பேரு வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஜீவமணி ஐயா இருக்காரு, சரவணன் சார் இருக்காரு, நேர்ல நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம். ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு தெளிவுக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தெளிவுக்கு வந்ததுல வந்துட்டு ஒரு 20% நான் நேர்ல பாத்திருப்பேன், 60% நான் அவர்கிட்ட போன்ல பேசியிருப்பேன், 40% நான் புக்கு படிச்சிருப்பேன். இப்ப நான் நேர்ல பார்த்தாதான் எனக்கு ஒரு தெளிவு வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது வந்து நீங்களே ஒரு கண்டிஷன், நீங்களே ஒரு தடை வச்சுக்கிற மாதிரி. சிவப்பு கலர் கண்ணாடி போட்டு பாத்தீங்கன்னா எல்லாம் சிவப்பா தான் தெரியும், பச்சை கலர் கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாமே பச்சையா தான் தெரியும். நான் நேர்ல போய் பார்த்தாதான் எனக்கு வந்து இன்னும் பெட்டரான கரெக்டான ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுல வெயிட் பண்றதுக்கான எதுவுமே கிடையாது, ஏன்னா டெய்லி சத்சங் நடத்துறாங்க, டெய்லி உங்களோட க்வெஸ்சனை நீங்க யார்கிட்ட வேணா கேட்கலாம். ஐயா கிட்ட மட்டும்தான் கேட்கணும்னா கூட ஐயா வந்துட்டு இன்னமும் அவர் வந்துட்டு யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அவர் போன்ல பேசிட்டு தான் இருக்காரு. இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கோம், கொரோனாவால நம்ம எங்கேயும் பிசிக்கலா
மீட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கூட எல்லாருக்கும் ஒரு லைஃப்ல வந்துட்டு அவங்களோட ப்ராப்ளம்ஸ்ல இருந்து ரிலீவ் ஆகணும், எல்லாரும் ஒரு நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டேட்டுக்கு வரணுங்கிற ஒரே நல்லெண்ணத்துல ஒரு நாள் விடாம இந்த சத்சங்கத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம வந்து இத ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நம்மளுக்கு ஐயா கிட்ட இருந்து தான் ஸ்பெசிஃபிக்கா வேணும்னா ஐயா இஸ் ஸ்டில் டூயிங் தட். ஐயா அது எந்த ஒரு தடையும் பிடிக்கிறது கிடையாது. அதனால நேர்ல பார்த்தாதான் நம்மளுக்கு இன்னும் பெட்டரா இருக்கணும்ங்கிற ஒரு கண்டிஷன் கிடையாது, தேவை கிடையாது. அப்படி இல்லைங்க மேடம், இப்ப உங்ககிட்ட ஜஸ்ட் பேசும்போது அப்படி தோணுச்சு, நான் மனசுல தோணுன உடனே நான் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ண ஒழிய அப்படி ஒண்ணும் இல்லதான். இருந்தாலும் சரி இதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி எப்பாவது ஒரு நாள் போவோம் அப்படின்றது மட்டும் தான். நீங்க போகலாம், போறதுனால உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சந்தோஷமான ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலை தான் இருப்போம். ஆனா இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கோ அதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எப்பாவது ஒரு தடவை இந்த மாதிரி உங்களை எல்லாம் எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணிக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தான் நான் வந்து மீட் பண்றேன். பட் ஆனா நான் தெரிஞ்சுக்கணும், நான் பண்ணணும், நான் இது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு புக்கு படிக்கிறதும் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்சிட்டியும் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம அந்த டெஸ்டினேஷன் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டெஸ்டினேஷன் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு டென்ஷன் இருக்கிறது கிடையாது. நமக்கு ஒரு ஊருக்கு போறதுக்காக நம்ம வந்து ஃபுல் எஃபர்ட் எடுத்து நம்ம ஒரு ஊருக்கு போறோம், அப்புறம் ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஊருக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த பரபரப்பு இருக்கிறது கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒன்ஸ் ஓ இது இப்படிதான் ஒர்க் ஆகுது அப்படின்னு உடனே ரியல் லைஃப்ல நம்ம அதை அப்சர்வ் பண்ணுவோம், ஓ இது இப்படிதான் ஒர்க் ஆகுது அப்படிங்கறத கண் முன்னாடி நம்ம வந்து அதை உணர்வோம், அதை பார்ப்போம். ஓகே, சம்டைம்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண முடியலனாலும் அடுத்த சிச்சுவேஷன்ல அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுல இன்னும் லைஃப் பெட்டரா தான் இருக்கு. இதே நல்லா புரிஞ்சுக்கிறது, இதே லைஃப் ஒரு டர்னிங் பாயிண்ட் மாதிரியே ஆயிடுச்சு. இது முன்ன இருந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ இந்த புரிதல் வந்து நம்மளுக்கு எவ்வளவோ பரவாயில்ல. இருந்தாலும் சரி, புக்கும் படிக்கிறோம், சத்சங்கமும் கேட்குறோம், டெய்லி இதை கலந்துக்கிறோம். கரெக்டாக இந்த டைம் ஆனால் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு மனசுக்கு. இந்த டைமை எதிர்பார்க்குற மாதிரி அப்படியே அந்த மாதிரி இந்த சத்சங்க டைம் அதெல்லாம் ரொம்ப நல்லா போகுதுங்க மேடம். ரொம்ப ஆக்சுவலா இந்த தடவை கொரோனா செகண்ட் வேவ் வராம இருந்திருந்ததுன்னா எல்லாமே நேர்ல வர்றதுக்கு ஏத்த மாதிரி சேலம்ல எல்லாம் ரெடி பண்ணாங்க. ஆனா திருப்பி செகண்ட் வேவ் வந்து இதுவானதுனால திருப்பி அகைன் எல்லாமே பிசிக்கலா மீட் பண்ண வேண்டாம், ஆன்லைன்லயே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு. நாங்கெல்லாம் ரெண்டு வேக்சினேஷன் டூ டைம் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் மந்த் ஒன்று போட்டேன், இப்போ ஒன்று போட்டுக்கணும். அப்படியும் சொல்ல முடியாது, இருந்தாலும் நம்ம முன்னெச்சரிக்கையா கவர்மெண்ட்ல என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்களோ அதன்படி தான். இப்போ 8 மணி ஆச்சு, ஸோ இப்போட இந்த வாரத்தோட செஷன் முடிச்சுக்கலாம். மோஸ்ட் ப்ராப்ளி நெக்ஸ்ட் தர்ஸ்டே உனக்கு கனெக்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். தர்ஸ்டே கனெக்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏதாவது சேஞ்ச்னாலும் நான் ஜீவமணி சாரோட கோஆர்டினேட் பண்ணுறது மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி தர்ஸ்டே நெக்ஸ்ட் தர்ஸ்டே மீட் பண்ணலாம் அகெயின் க்வெஸ்சன் ஆன்சர் செஷன். மல்லிகா மேடம் கேட்ட மாதிரி கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து புக் ரிவ்யூ சொல்ல வரேன். நம்ம எல்லாம் கலந்து புக்கு ஆராய்ச்சி பண்ணலாம். அனைவருக்கும் நன்றி. உங்களோட எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணது, ரொம்ப நாள் பிரேக் அப்புறம் இன்னைக்கு இன்ட்ராக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.